ஜெய் சாயிரம் அன்பு பிள்ளையே உனக்குள் நிறைய திறமைகள் இருக்கிறது உனக்கே அது சில சமயம் புரியவில்லை அதை நினைத்து அதனால் பல சமயம் பல பேர் உன்னை பல நேரத்தில் ஒதுக்கிக் கொண்டே இருக்கிறார்கள் இந்த உலகத்தில் எவருமே அனைத்தையும் தெரிந்து கொண்டு வருவதே இல்லை ஒவ்வொருடைய திறமைதான் அவர்களை முழுமையாக மாற்றுகிறது போனால் பயப்படாதே கவலைப்படாதே கவலையே இல்லை ஏனென்றால் நீ தோற்று போனால்தான் மீண்டும் எப்படி வெற்றியடையலாம் என்ற சிந்தனை உன் மனதில் தீர்க்கமாக வரும் எத்தனை தடவை தோற்றாலும் விழுந்து விடமாட்டோம் என்ற நம்பிக்கை மட்டும் உன் மனதில் இருந்தால் போதும் வெற்றி மேல் வெற்றி பெற்றுக்கொண்டே இருக்கலாம் எப்பொழுதுமே உன்னையே நீ உணர்ந்து கொள் சாதிக்கவே போகிறாய் அதற்கான நேரமும் காலமும் எல்லாம் கூடி வந்திருக்கிறது இன்று இரவுக்குள் ஏதாவது ஒரு ரூபத்தில் உன் வாழ்வில் நல்லது நடக்கும் உன் வீட்டில் நல்லது நிகழும் அதற்கான வழிமுறைகள் எல்லாம் காத்து கொண்டே இருக்கிறது எதற்குமே ஒரு அனுபவம் வேண்டாமா என்று யோசிக்காதே தேவையில்லாமல் சிந்தனை செய்யாதே அனைத்திற்கும் ஒரு கால நேரம் வரவேண்டும் அதுவரை பொறுமையாக கத்திரு உன்னுடைய திறமை மீது நீயே நம்பிக்கை வை நீ கண்ட கனவின் மீது நீயே நம்பிக்கையோடு இரு கனவு நிஜமாகும் என்ற தன்னம்பிக்கையோடு இரு உன் லட்சியத்தை நீ அடைவதற்கு உன்னை எத்தனை பேர் இழிவாக பேசினாலும் என்ன தடைகள் தான் வந்தாலும் என்ன தடங்கல்கள் தான் வந்தாலும் நீ தளர்ந்து போய்விடாதே நம்பிக்கையோடு எழுந்து வா வீர நடை போட்டுக்கொண்டே இரு வாழ்க்கையை வெல்லலாம் வா பிள்ளையே நடப்பது அனைத்தும் நன்மைக்கே ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் எல்லாம் நடக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு கீழே விழுந்தாலும் எழுந்து ஓடிக்கொண்டே இரு போராடிக்கொண்டே இரு வாழ்க்கையை நிச்சயமாக வெல்லலாம் உனக்கான வெற்றி உனக்காகவே காத்திருக்கிறது கூடிய விரைவில் உன் கனவு போகிறது உன் கனவு பூர்த்தியாகும் நேரமும் காலமும் எல்லாம் கூடி வந்துவிட்டது நீ மகிழப்போவது உறுதி உன் எண்ணங்கள் எல்லாம் போகிறது உன்னை தேடி அதிர்ஷ்டம் வரும் நேரம் இது இன்று இரவுக்குள் உன் வீட்டில் நல்லது போகிறது நம்பிக்கையோடு இதை முழுவதுமாக இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிறாய் அல்லவா அப்படி என்றாலே உன் வாழ்வில் நல்லது நடக்கப்போகிறது என்றுதான் அர்த்தம் இது தெரியாமல் ஏன் கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாய் நம்பிக்கையோடு இரு என் வைரமே உன்னப்பா உன்னோடு இருக்கும் வரை தேவையில்லாத மனக்குழப்பம் உனக்குள் எதற்கு உன்னுடைய கஷ்டமான சமயத்தில் நான் எப்பொழுதும் உன்னுடனேயே இருந்து கொண்டே இருப்பேன் என்பதை எந்த நுடையும் மறந்துவிடாதே நான் தினம் தினம் உன்னை சிக்கலிலிருந்து விடுவித்து கொண்டுதான் வருகிறேன் ஆனால் மீண்டும் மீண்டும் போய் ஏதாவது ஒரு சிக்கலில் நீயே வலிய போய் மாட்டிக்கொள்கிறாயே அப்படி மாட்டிக்கொண்டுவிட்டு அதிலிருந்து வெளியே வரவும் தெரியாமல் தவித்து கொண்டிருக்கிறாய் எதை செய்தாலும் எந்த காரியத்தில் இறங்கினாலும் என்னை கேட்டுவிட்டு என்னிடம் சொல்லிவிட்டு அதை செய் என்று நான் உன்னிடம் கூறிக்கொண்டே இருக்கிறேன் ஆனால் நீயே போய் அனைத்தையும் செய்துவிடலாம் என்று ஏற்பாடு செய்துவிட்டு பின் தெரியாத இடத்திற்கு சென்று விட்டது போல் என்னிடம் வந்து புலம்பிக் கொண்டிருக்கிறாய் இன்று உன் வாழ்க்கையில் இருக்கும் இந்த நிலைமையை பார்த்து நாளையும் இப்படியே இருந்துவிடும் இப்படித்தான் இருக்கும் என்று நீயே தவறாக முடுமுடிவு செய்து விடாதே உன் நிலைமையை மாற்ற எனக்கு ஒரு நொடி போதும் கண்ணுமைக்கும் நேரம் போதும் அனைத்தையும் மாற்றிக் காட்டும் வல்லமை என்னிடம் உள்ளது என்று உனக்குத் தெரியும் தானே பின் ஏன் உன் மனத்தில் இவ்வளவு போராட்டமும் குழப்பமும் இன்று இரவு உன் கனவில் வந்து ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் உனக்கு வழிகாட்டுவேன் நம்பிக்கையோடு இரு உனக்கு வேண்டியது நிச்சயம் உன்னிடம்தான் வந்து சேரும் நான் மீண்டும் மீண்டும் உனக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன் உன்னுடைய அத்தனை காரியங்களையும் நான் முன்னின்று உனக்கு நடத்தி அது மட்டுமல்லாமல் உன்னை வெற்றி பாதையில் நடத்தி செல்வேன் என்றும் ஆனால் அதற்கு நீ சற்று பொறுமையாக இருக்க வேண்டும் என்றுதான் நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் எப்பொழுதுமே ஏதாவது ஒரு சிந்தனையில் இருந்து கொண்டு என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்ற குழப்பத்துடனேயே இருந்து கொண்டு உன்னை சுற்றி இருப்பவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதை கூட காதில் வாங்கிக் கொள்ளாமல் அந்த கருத்தையும் உன் மனதில் பதிய வைக்காமல் இப்படியே இருந்தால் ஏதாவது மாறிவிடுமா அல்லது மாறிதான் விடுமா எதுதான் உன் வாழ்வில் நடக்கப் போகிறது நீ இப்படி சிந்தித்துக்கொண்டிருப்பதால்... உனக்கு வருவது எதுவும் உன்னிடம் வராமல் போய்விடுமா நீயே சற்று யோசித்துப்பார் என் பிள்ளையே அதற்கான நேரத்தை நான் உருக் உருவாக்க வேண்டாமா நீ எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத திருப்பங்களையும் மாற்றங்களையும் நிகழ்த்தி காட்டிய உன் சாயிதேவா நீ எதிர்பார்க்கும் நேரத்தில் உனக்கு நட் வேண்டியதை உனக்கு ஆசைப்படுவதை நான் நிறைவேற்றித் தருவேன் என்னை முழுமையாக நம்பு என்மேல் முழுமையாக நம்பிக்கை வைத்த எந்த ஒரு பிள்ளையையும் நான் ஏமாற்றியதாக வரலாறே கிடையாது என்னை முழுமையாக நம்பி எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் அதில் வெற்றியை கொண்டு வந்து நான் உன் கையில் சேர்ப்பேன் எப்பொழுதுமே யாரையும் திட்ட எண்ணாதே சாபம் கொடுக்காதே மற்றவர்களுக்கு கெடுதல் நினைக்காதே நாம் எதை செய்கிறோமோ அதுவே உன்னை வந்து சேரும் நீ மனம் வருந்தினாலே போதும் உனக்கு பாதிப்பை தந்தபவர்களுக்கு தண்டனை நிச்சயமாக கிடைத்தே தீரும் எனவே நீ மற்றவர்களின் சாபத்திற்கு உள்ளாகாதே மற்றவர்களின் மனதை காயப்படுத்தாதே மற்றவர்களை மறந்தும் கூட வேதனைக்கு உட்படுத்தாதே எப்பொழுதுமே என் கைக்குள் தான் உன் கையும் உன்னுடைய வாழ்க்கையும் இருக்கிறது ஒரு நாளும் உன் கையையும் நான் விடமாட்டேன் உன் வாழ்க்கையையும் நான் விட்டுவிட மாட்டேன் நம்பிக்கையோடு இரு நம் சாயப்பாவின் பார்வைக்குள் தான் நம் வாழ்க்கை இருக்கிறது எந்த தவறும் நம்மை நெருங்க முடியாது நாம் செல்லும் வழியில் மிக சரியாக பயணம் செய்து கொண்டே இருப்போம் தடுக்கி விழுந்தாலும் தூக்கிவிடும் நம் சாயப்பா நமக்காக இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் திறம்பட எடுத்து வைத்துக்கொண்டே கொண்டே இரு நான் உன் அருகில் இருக்கும் பொழுது வீணாக எதற்குமே உன் மனதை போட்டு காயப்படுத்தாதே வேதனைப்படுத்தாதே உன் சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை ஓம் சாயிரம் ஓம் சாயிரம் நாம் உறங்கும் போதும் ஓய்வெடுக்கும் போதும் பலவிதமான பணிகளை மேற்கொள்ளும் போதும் நமக்கு முன்பாக நம் கண்களின் எதிரே சாயப்பா அமர்ந்து இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம் திரும்பும் திசையெல்லாம் நம் சாயப்பா நம்மோடு இருக்கிறார் நாம் பார்க்கின்ற ஒவ்வொரு ஜீவராசிகளின் வடிவிலும் சாயப்பா நம்மை சூழ்ந்துதான் இருக்கிறார் சாயப்பாவின் குரல் நம் செவிகளில் கேட்கப் போகிறது சாயப்பாவின் அற்புதமான குரல் நம் செவிகளில் கேட்கப் போகிறது அப்பொழுது சாயப்பா நம்முடன் இருப்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம் சாயப்பாவின் பார்வைக்கு மிஞ்சிய சக்தி எதுவுமே இல்லை அவர் நம்மளுடைய நிழலாக இருக்கும் பொழுது நாம் எதற்குமே வேதனைப்பட வேண்டிய அவசியமே இல்லை நிரந்தரமே இல்லாத இந்த உலகத்தில் எனன் மீதும் ஆசை வைக்க வேண்டாம் எதுவும் இங்கு நிரந்தரம் இல்லை இருக்கும் வரை மகிழ்ச்சியாக இருந்துவிட்டு போகலாம் பணிந்து போக தெரிந்து கொண்டாலே நம் வாழ்வில் எதற்குமே பயமே இல்லை உறவுகளை வெறுக்காமல் இருக்கலாம் ஒரு நாள் நிச்சயமாக நம் வாழ்வும் விடியும் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம் நம்மை புரிந்து கொண்டு நம்மை தேடிப் பிரிந்த உறவுகளெல்லாம் அப்பொழுது நம்மிடம் ஓடி வருவார்கள் நம்மளுடைய உண்மையான அன்பையும் பாசத்தையும் புரிந்து கொண்டு யாராக இருந்தாலும் உடன் பிறந்தவர்களோ இல்லை நெருங்கிய நண்பர்களோ இல்லை நம்பிக்கையான உறவுகளோ கேளிக்கையாக நினைத்து யாரையும் இழிவாக பேச வேண்டாம் ஏளனமாகவும் பேச வேண்டாம் நாம் காண்பது அனைத்துமே மாயை இந்த பரந்த உலகத்தில் அறிமுகமாகும் அனைத்துமே மாயைதான் எதுவுமே இங்கு நிரந்தரம் அல்ல நம் வாழ்க்கையே நமக்கு நிரந்தரம் அல்ல ஏன் நம் உடலே நமக்கு நிரந்தரம் அல்ல நம்மை விட்டு சென்றவர்களை நாம் தேடி போக வேண்டியதுதான் அவ்வளவுதான் வாழ்க்கை நமக்கு கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாழ்க்கையை இப்பொழுது இந்த நொடி எவ்வளவு மகிழ்ச்சியாக வாழ முடியுமோ அவ்வளவு மகிழ்ச்சியாக வாழ்ந்து விட்டு போகலாம் முடிந்ததை நினைத்து வருந்த வேண்டாம் வரப்போவதை நினைத்து பயப்பட வேண்டாம் நமக்கு துணையாகத்தான் நம் அப்பா இருக்கிறாரே நம் வாழ்க்கையை மீட்டெடுக்க நம் வாழ்க்கையை பாதுகாக்க வெற்றி பாதையில் நம்மை கூட்டிச் செல்ல அனைத்துமாக நம் சாயப்பா நம்மோடு இருக்கும் வரை நாம் எதற்குமே வேதனைப்பட வேண்டிய அவசியமே இல்லை உன் மனதில் சொல்லக்கூடிய வேதனை சொல்லக்கூடாத பிரச்சனை சொல்லவே முடியாத பிரச்சனை என ஓராயிரம் பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருப்பதாலும் உன் மனதை போட்டு ரணப்படுத்திக் கொண்டிருப்பதாலும்தான் உன்னால் என்னை முழுவமாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை உன் மனதில் இருக்கும் பிரச்சனைகள் தான் உன்னிடம் மேலோங்கி இருக்கிறது சாயிநாதரே என் வாழ்க்கையை மீட்டெடுங்கள் சாயிநாதரே என்னை காப்பாற்றுங்கள் என்று வார்த்தைகளால் கூட சொல்ல முடியாத அளவிற்கு உன் கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது பிள்ளையே நீ கண்ணீர் சிந்தினால் நானும் வேதனைப்படுவேன் என்று உனக்கு புரிகிறதா உன்னுடைய சிந்தனை முழுவதுமே சாயிநாதர் வை உனக்கிருக்கும் பிரச்சனைகள் மேல் உன்னுடைய கவனத்தை திசை திருப்பாதே. நீ அப்படி சோகங்களையும் கஷ்டங்களையும் வேதனைகளையும் நினைத்துக்கொண்டிருந்தால் கொண்டிருந்தால் உன்னை உன்னால் முழுவதுமாக என்னை பார்க்க முடியாது மனதை நிம்மதியாகவும் வெறுமையாகவும் வைத்துக்கொள் தேவையில்லாத பிரச்சனையை மனதில் போட்டு குழப்பிக் கொண்டிருப்பதால் தான் இவ்வளவு வேதனைப்படுகிறாய் என்பது உன் சாயப்பாவிற்கு நன்றாகவே தெரியும் உன்னை வேதனைப்படுத்தியவர்கள் உன்னை காயப்படுத்தியனவர்கள் உன் மனதை ரணமாக்கி சென்றவர்கள் உன்னை வேண்டாம் என்று உதறி சென்றவர்கள் இப்படி யாராக இருந்தாலும் நீ எப்படி வாழப்போகிறாய் என்று பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு மத்தியில் பிரம்மாண்டமாக மிக வெளிச்சமான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினால் தானே அவர்களுக்கு நீ கொடுக்கும் நல்ல பதிலடியாக இருக்கும் அதை விட்டுவிட்டு புலம்பிக்கொண்டு கண்ணீரை சிந்திக்கொண்டு தேவையில்லாமல் கண்ணீரை வீணடித்துக்கொண்டு அப்படியே உட்கார்ந்திருந்தால் உன் வாழ்க்கையை எப்படி வாழ்வது எப்படி ஜெயிப்பது எப்படி பிரகாசமாக அவர்களுக்கு வாழ்ந்து காட்டுவது சற்று சிந்தித்துப்பார் என் பிள்ளையே உன்னை வேதனைப்படுத்தி சென்றவர்களிடம் போய் அவர்களை வெறுத்து பேசாமல் அவர்களை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணத்தை உன் மனதில் கொள்ளாமல் எல்லோரிடமும் போய் நீ நன்றாக இரு நன்றாக இரு என்று மனதார சொல்லிப்பார் உன்னுடைய அந்த வார்த்தையே உன்னை மிக மிக நன்றாக வாழ வைக்கும் என்ன சாயிநாதரே இப்படி கூறுகிறீர்கள் என்னை வேதனைப்படுத்தியவர்களும் காயப்படுத்தியவர்களிடம் போய் நன்றாக இரு என்று என்னால் எப்படி கூற முடியும் என்றுதானே கேட்கிறாய் உன்னை ஒத்த மற்றவர்கள் காயப்படுத்தியிருக்கிறார்கள் என்றால் அவர்கள் நீ எப்படி வாழப்போகிறாய் நம் காயப்படுத்தினதனால் அவர்கள் எப்படி மீண்டு வரப்போகிறார்கள் என்று பார்ப்பவர்களுக்கு மத்தியில் போய் நீ நன்றாக இரு நானும் நன்றாக இருப்பேன் என்ற நேர்மறை எண்ணத்தோடு நேர்மறை வார்த்தைகளை சொல்லிப்பார் அப்பொழுது அவர்களே பிரமித்து உன்னை பார்ப்பார்கள் அதுதான் அவர்களுக்கு நீ கொடுக்கும் தக்க பதிலடியாகவே இருக்கும் எப்பொழுதுமே மற்றவர்களுக்கு உனக்கு தீங்கு இழைத்தவர்களுக்கு கூட நன்றியை சொல்லிக்கொண்டே இரு நேர்மறை வார்த்தைகளை அவர்களிடம் கூறிக்கொண்டே இரு அப்பொழுது தெரியும் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகும் மிகப்பெரிய மாற்றத்தை நீ கண்குளிர காண்பாய் மிக பிரம்மாண்டமான உன் வாழ்க்கையை வாழப் போகிறாய் என்பதற்கான அறிகுறிதான் உன் வாயிலிருந்து வரும் அந்த நேர்மறையான வார்த்தைகள் எனவே எப்பொழுதுமே மற்றவர்களிடம் நன்றியை கூறிக்கொண்டே இரு நீ நன்றாக இரு நன்றாக இரு என்று மற்றவர்களிடம் நேர்மறை வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே இரு உன் வாழ்க்கையில் மிக பிரம்மாண்டமான உயரத்திற்கு நீ செல்வாய் இது சர்வ நிச்சயமாக நடக்கும் உன் சாயப்பா அதை நகர்த்தி காட்டுவேன் ஓம் சாயிராம் என்று சொல்லிவிட்டு இதை முழுவதுமாக மகிழ்ச்சியோடு கேள் சாயின் திட்டம் உனக்கு இதன் முடிவில் தெரிய வரும் நீ என்னுடைய பொக்கிஷம் அப்படி இருக்கும் பொழுது உன் மனதில் இருக்கும் வேண்டுதல்களை மட்டும் நான் எப்படி நிறைவேற்றாமல் விட்டுவிடுவேன் என்று நினைக்கிறாய் உன்னுடைய மனதில் இருக்கும் குறைகளாலும் உன் என்ன அலைகளாலும் எப்பொழுதுமே எதையாவது சிந்தித்து கொண்டே இருக்கிறாய் அந்த சிந்தனைகளால் நீ என்னை உணரவே முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறாய் என்னுடைய ஆறுதல் வார்த்தைகளை கேட்டு தெய்வ வாக்கை கேட்டு உன்னுடைய பிரச்சனைகளிலிருந்து நீ வெளியே வருவாய் என்று நித்தம் நித்தம் நானும் உனக்கு வாக்குகளை கொடுத்து இருக்கிறேன் நீயும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறாய் ஆனால் உன் மனம் ஏனோ அதை உணர மறுக்கிறது ஆனால் நீயோ என்ன செய்வது அடுத்து என்ன செய்தால் நம் வாழ்க்கையில் இந்த வெற்றியை பற்றுவது நம் பிரச்சனையிலிருந்து வெளியே வருவது என்பது போல சிந்தனையிலேயே மூழ்கியிருப்பதால் உன்னையா உன்னால் எதையுமே யோசிக்க முடியாமல் தடுமாறிக்கொண்டே இருக்கிறாய் உன்னுடைய அனைத்து பிரச்சினைகளுக்கான தீர்வை உன் ஆள் மனதிலிருந்து நான் உரைத்து கொண்டே இருக்கிறேன் அதை ஏன் உணர முடியாமல் நீ இப்படி வேதனையில் தவித்து கொண்டிருக்கிறாய் சாயப்பா மேல் அசைக்கவே முடியாத நம்பிக்கை வைப்பவர்களை நான் ஒருபோதும் தோற்று போகும்படி மாட்டேன் எப்பொழுதுமே என் குடும்பம் என் வாழ்க்கை என் உறவுகள் என்று இருக்கும் நீ உனக்குள்ளேயே உனக்காக இருக்கும் உன் அப்பாவை மட்டும் ஏன் ஏற்றுக்கொள்ள உன் மனம் மறுக்கிறது உன் தேவைகளை அனைத்தையும் புரிந்து கொண்டு உனக்காக அனைத்தையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கும் இந்த சாய் அப்பாவின் உள்ளத்தையும் அன்பையும் எப்பொழுதுதான் புரிந்து கொள்ளப் என் பிள்ளையே கேட்டவுடன் அனைத்தையும் என்னால் கொடுத்து விட முடியும் நொடி பொழுதில் அனைத்தையும் மாற்றியமைக்கவும் முடியும் ஆனாலும் நீ கேட்ட பிறகும் நான் உனக்கு ஏன் கொடுக்கவில்லை என்றால் உன்மேல் இருக்கும் அக்கறையால் தான் என்பதை தீர்க்கமாக புரிந்து கொள் ஒரு விஷயத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன் என்றால் அந்த விஷயம் உனக்கு நிரந்தர நன்மையாக இருக்கும்படிதான் நான் பார்த்து பார்த்து செய்வேன் உன் வாழ்க்கைக்கு எது தேவை உன் வாழ்க்கைக்கு எதை கொடுத்தால் நீ நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பாய் உனக்கு தேவையான நேரத்தில் தேவையான சமயத்தில் அனைத்தையும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் அந்த வேலையை தான் நான் நித்தம் நித்தம் செய்து கொண்டே இருக்கிறேன் ஆனால் உனக்கான நாளும் நேரமும் கூடி வரும் பொழுதுதான் அந்த நாள் அந்த நிகழ்வு நடக்கும் இதை ஏன் உன் மனம் உணர மறுத்து கொண்டே இருக்கிறது உன் வாழ்க்கையின் மேல் உன்னை விட எனக்கு பொறுப்பு அதிகமாக இருப்பதால் தான் சில விஷயங்களை நான் உனக்கு தாமதப்படுத்தி கொண்டே இருக்கிறேன் உன் வாழ்க்கையில் அந்த நல்லதை நடத்தி கொடுத்தால் உன் வாழ்வு மகிழ்ச்சியாக இருக்கும்படிதான் நான் அனைத்து வேலைகளையும் செய்து கொண்டே இருக்கிறேன் துன்பத்தை பற்றி மட்டுமே நினைத்து கொண்டிருந்தால் எந்த பயனும் கிடைக்கவே கிடைக்காது வலியும் துன்பமும் ஒரு நாள் மாறிவிடும் நிச்சயமாக மாறிவிடும் ஆனால் உன் மனதை மாற்ற முடியுமா நீ அதையே நினைத்துக்கொண்டிருந்தால் எப்படி உன் மனதை மாற்ற முடியும் மாற்றி நல்லதை சிந்திக்க வைக்க எப்படி உன்னால் முடியும் எனவே என் குழந்தையே நினைத்ததை நினைத்து நினைத்து வருந்தி கொண்டிருக்காதே முடிந்ததை நினைத்து நினைத்து வருந்தாதே உனக்கு சேர வேண்டியது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும் யார் தடுத்தாலும் அது உன்னிடம் வந்து கண்டிப்பாக சேரும் உன் வாழ்க்கையை நீ பார் உன்னை மாதிரியே மற்றவர்களையும் நல்லவர்களாகவே எப்பொழுதும் நினைத்து விடாதே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான மன நலன்களையும் குண நலன்களையும் கொண்டவர்கள் என்பதை மறந்துவிடாதே என் கண்மணியே பணம் மகிழ்ச்சியை தரலாம் ஆனால் நல்ல குணத்தை தராது பணம் அதிகமாக இருப்பவர்கள் நல்லவர்கள் குறைவாக இருப்பவர்கள் தீயவர்கள் என்ற எண்ணத்தை உன் மனதிலிருந்து தூக்கி எறி யாராக இருந்தாலும் நல்லவர்களா தீயவர்களா என்பதை ஆராய்ந்து பின் அவர்களோடு பழகு உன் வாழ்வு மகிழ்ச்சியான பாதையில் செல்வதற்கு உன் சாயப்பா உத்திரவாதம் தருகிறேன் எப்பொழுதும் உனக்கு துணையாக உன் அப்பா இருக்கும் பொழுது உன் வாழ்க்கை தவறாகவோ பொய்யாகவோ போய்விட உன் அப்பா விடுவேனா நிச்சயமாக விடமாட்டேன் நீ என் பிரியமான குழந்தை உன் சாயப்பா உனக்காக கூறும் அருள்வாக்கோ சத்திய வாக்கோ எப்பொழுதும் பொய்யாகாது நான் உன்னுடன் தான் இருந்து கொண்டிருக்கிறேன் உன் தான் வசித்து கொண்டிருக்கிறேன் உன் வீட்டில்தான் நிரந்தரமாக அமர்ந்தும் இருக்கிறேன் என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவும் தவறாக நிகழாது நடைபெறவும் நான் விடமாட்டேன் என் பார்வை உன்மீது எப்பொழுதும் உள்ளது ஏதாவது மனம் வருத்தம் வந்தாலோ சோகம் வந்தாலோ என் கண்களை நன்றாக உற்றுப்பார் என் ஸ்மரணத்தை உன் மனதிற்குள் சொல்லி கொண்டே இரு அப்பொழுதே ஒரு புது தெம்பு உன் மனதில் படர்வதை நீ கண்கூடாக உணர்வாய் உடனே உன் வாழ்க்கையில் நீ வெற்றியடைவதற்கான பாதையும் வெளிச்சமும் உன் கண்களுக்கு கண்கூடாகவே தெரியும் இது உன் சாயப்பா உனக்காக கொடுக்கும் சத்திய வாக்குதான் என் வாக்கு என்றாவது பொய்த்ததுண்டா நான் உனக்கு கொடுக்க நினைப்பதை யாருமே தடுக்கவும் முடியாது நான் உனக்கு கொடுக்க வேண்டாம் என்று நினைப்பதை யாராலும் உன்னிடம் சேர்க்கவும் முடியாது உனக்கு தேவை இல்லாததை நான் உனக்கு கொடுக்கவே மாட்டேன் நம்பிக்கை பக்தி பொறுமை சகிப்புத்தன்மை நம்பிக்கையோடு வரும் தைரியம் அனைத்தையும் உன் வாழ்க்கையில் நீ கடைப்பிடித்தால் நீ செல்லும் பாதை மிகச் சரியான பாதையாகவே இருக்கும் நீ எதிர்பார்த்ததை விட உன் வாழ்வில் நல்ல மாற்றங்கள் நிகழும் என்னுடைய அருளும் ஆசிர்வாதமும் உனக்கு எப்பொழுதுமே உண்டு நீ ஜெயமாக நலமோடு வளமோடு தான் வாழ்வாய் உன்னோடு எப்பொழுதுமே நான் உனக்கு துணையாக இருப்பேன் உன்னை அவமானப்படுத்துபவர்களை உன்னை வேண்டாம் என்று உதறி ஒதுக்குபவர்களை நினைத்து மனம் வருந்தாமல் இடு ஏனென்றால் உனக்கு தேவையானதை உனக்கு தகுந்த நேரத்தில் நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் அதுவரை பொறுமையாக இரு நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாமல் இரு நீ பொறுமையாக இருந்து பார் உன்னை வேண்டாம் என்று உதறி சென்றவர்கள் உன்னை வெறுத்தவர்கள் அவர்களே கண் பார்க்க நீ மிக பிரம்மாண்டமாக வளர்ந்து அவர்கள் முன்பு வந்து நிற்பாய் என் அன்பு பிள்ளையே என்னுடைய கருணையான பார்வை எப்பொழுதும் உன் மீது இருக்கிறது பயமில்லாமல் நீ உன்னுடைய வழியை எடுத்து வைத்துக்கொண்டே இரு நிச்சயமாக என்றல்ல என்றாவது ஒரு நாள் வெற்றிக்கான இலக்கை தொடுவாய் தொட்டே விடுவாய் நான் உனக்கு துணையாக எப்பொழுதும் வந்து கொண்டே இருக்கிறேன் எட்டு திசைகளிலும் இருந்து என் பார்வை உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறது உனக்கு முன்பாக ஒரு வழிகாட்டியாகவும் பின்பாக ஒரு பாதுகாவலனாகவும் நான் இருந்து உன்னை வழி கொண்டிருக்கும் போது தேவையில்லாத பயமோ குழப்பமோ உன் மனதில் எழவே எழவேண்டாம் உனக்கு துணையாக எப்பொழுதும் நான் இருக்கிறேன் உன் மனம் வேதனையாக இருக்கும் சமயத்தில் என்னிடம் ஓடி வந்து நீ மண்டியிட்டு அழும்பொழுது என் மனம் என்ன வேதனைப்படுகிறது என்பது உனக்கு புரியுமா நான் அதை எப்படி விவரிக்கும் என்பது கூட எனக்கு தெரியவில்லை என் மனம் அத்தனை வழிகளோடு சுமந்து கொண்டிருக்கிறேன் நீ கண்ணீர் விடும்போது உன் கர்ம வினைகளையெல்லாம் நான் வாங்கி கொண்டு உனக்கு சிறிதளவே கொடுக்கிறேன் உன்னால் எதை தாங்கிக் கொள்ள முடியுமோ உன் மனதால் எதை தாங்கிக் கொள்ள முடியுமோ அதை மட்டுமே நான் உனக்கு கொடுக்கிறேன் அதுவும் உன்னை காயப்படுத்த வேண்டும் வேதனைப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் அல்ல உன்னை பற்றி நீ புரிந்து கொள்ளவும் உன் வாழ்க்கையை பற்றி நீ முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த கஷ்டத்தையும் உன்னை நோக்கி நான் அனுப்புகிறேன் எனவே அதை புரிந்து கொள் எனக்கு மட்டும் கஷ்டம் வந்து கொண்டே இருக்கிறதே என்று மனதை போட்டு வருத்தி கொள்ளாதே உனக்கு சோதனைகள் வருகிறது என்றால் இன்பங்கள் உன்னை சூழப்போகிறது என்று அர்த்தம் போராட்டம் மட்டுமே சூழ்ந்து இருப்பது போல நினைத்து கொண்டிருக்கிறாய் என்றால் மிக பெரிய சந்தோஷம் உன்னை சூழப்போகிறது என்றுதான் அர்த்தம் துன்பத்திற்கு பின் வரும் இன்பமே ரெட்டிப்பு சந்தோஷமாக இருக்கும் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க தயாராகு ஆயத்தமாகு உனக்கான நல்ல நிகழ்வு உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது எனவே வீணாக நிராபகரிப்புகளை கண்டு மனமுடைந்து நம்மை வெறுத்து விட்டார்கள் நம்மை நிராகரித்து விட்டார்கள் என்று நீயே தவறாக எண்ணிக்கொண்டு உன்னையும் வேதனைப்படுத்தி கொண்டு உன்னை சுற்றி இருப்பவர்களையும் வேதனைக்கு ஆளாக்காதே உன் மனம் விரும்பும் மகள நிகழ்வு கூடிய விரைவில் உன் வாழ்வில் நிகழும் நான் அதை நிகழ்த்தி காட்டுவேன் உன்னுடைய நியாயமான கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் நூறு சதவீதம் நான் நிறைவேற்றித் தருகிறேன் உன் சாயி பாபா மீது உனக்கு நம்பிக்கை இருக்கிறதல்லவா அப்படி இருந்தால் நம்பிக்கையோடு இரு பொறுமையாக இரு சாயீ சாயி என்று சொல்லிக்கொண்டே இரு உன் மனதில் ஒரு புது தெம்பு உணர்வதை நீயே உணர்ந்து கொள்வாய்